அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு நல்ல அரசாங்க வேலையில நல்ல சம்பளத்துல போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் தான் நம்மளோட தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றிய தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையோட டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசு வேலை அப்படின்றத பதிவு செய்கிறேன். அதுவும் தமிழக அரசு வேலை அப்படின்றத பதிவு செய்கிறேன். என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன பதவிக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, 18 வயதிலிருந்து 53 வயது வரை இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒவ்வொரு வகையிலான வயது வரம்பு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மாத சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றது பார்த்திங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்டேட் போர்ட் அப்படின்ற ஸ்கூலில் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, 8ஆவதுக்கு மேலே படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், 8ஆவது முடிச்சிருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேலே படித்தவங்களும் 8ஆவது குவாலிஃபிகேஷனை வச்சு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்டல் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் எனக்கான தகுதிகளை எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில் ஒரு லிங்க்காக கொடுத்துருக்கோம். அதில் போய் தரவாக தமிழில் தான் போட்டிருக்கு, கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத பதிவு பண்ணுறேன். அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கூட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அது சம்மந்தப்பட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அது கூட என்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் கொரியர் மூலமா பை போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதில் சென்னை கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வேலை அப்படின்றது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், சென்னை பகுதிகளில் வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30/12/2020 அப்படின்றது தான் கடைசி தேதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்பு எடுத்துக்குவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதனோட வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, www.chennai.nic.in அப்படின்றது. அதுக்கான லிங்க் அப்படின்றதையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல அரசு வேலை வாய்ப்பு தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பதிவு செய்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதியான வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெளியில் வராத அரசு வேலை வாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமாக உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக இதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.